வணக்கம். இந்தியா நியூஸின் காலை தலைப்புச் செய்திகள். தமிழ்நாட்டில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் ஆகஸ்ட் 5 முதல் கலந்தாய்வு. தரவரிசை பட்டியல் இன்று வெளியீடு. திராவிட மாடல் ஆட்சியில் சிறு குறு தொழில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை கண்டுள்ளது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. கொல்லம் துறைமுகத்திலிருந்து மீன்பிடிக்க சென்ற போது கடல் கொந்தளிப்பு. சாய்ந்த படகு, மீனவர்கள் பத்திரமாக மீட்கப்பட்டதாக தகவல். கோவையில் ஒரு மணி நேரம் வெளுத்து வாங்கிய மழை. கழிவுநீர் கால்வாயை சுத்தம் செய்த தலைமை காவலர். குற்ற பின்னணி நபர்கள் மீண்டும் குற்ற செயல்களில் ஈடுபட்டால் கடும் நடவடிக்கை. சென்னை காவல் ஆணையர் சங்கர் ஜுவால் எச்சரிக்கை. பாஜகவின் டிஎன்ஏவுக்கு எதிரான திமுகவுடன் கூட்டணி என்ற பேச்சுக்கே இடமில்லை. பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திட்டவட்டம். ஜிஎஸ்டி மீது பழி போட்டு திமுக அதிக வரி விதிப்பு. மக்களவையில் நிர்மலா சீதாராமன் கனிமொழி காரசார விவாதம். ஜூலை 11 தேதி நடைபெற்ற அதிமுக பொதுக்குழுவை எதிர்த்து ஓபிஎஸ் வழக்கு. வியாழன்கிழமை விசாரணை. என்எல்சியில் தமிழ்நாட்டினருக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் விவகாரம் குறித்து 4 தேதி பேச்சுவார்த்தை. திமுக எம்பி டிஆர் பாலு தகவல். ஆட்சிக்கு வந்து 8 ஆண்டுகளில் பாஜக அளித்த தேர்தல் வாக்குறுதிகள் என்னவாயிற்று? மாநிலங்களவையில் திமுக எம்பி திருச்சி சிவா கேள்வி. சுதந்திர தின கொண்டாட்டத்தை சீர்குலைக்க பயங்கரவாதிகள் சதி. மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு எச்சரிக்கை. ஹைட்ரோ கார்பன் திட்டங்களை செயல்படுத்த தமிழக அரசு அனுமதி அளிக்கக்கூடாது. அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். மத்திய பல்கலைக்கழகங்களில் முதுநிலை படிப்புக்கான சியுஇடி தேர்வு அடுத்த மாதம் நடைபெறும் என யுஜிசி தலைவர் ஜெகதீஷ்குமார் அறிவிப்பு. ஒசாமா பின் லேடனுக்கு பிறகு அல்கொய்தா அமைப்பை வழிநடத்திய ஐமான் அல் ஜவாஹிரி கொலை செய்யப்பட்டார். அதிபர் ஜோ பைடன் அறிவிப்பு. கன்னியாகுமரி, நெல்லை, கோவை மாவட்டங்களில் கனமழை பெய்யும். ரெட் அலர்ட் விடுத்த வானிலை மையம். தினந்தோறும் காலை தலைப்புச் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள வணக்கம் இந்தியா நியூஸுடன் இணைந்திருங்கள்.